ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 2 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சித்து வந்து பிரியாவையும் செல்லம்மாவையும் கூப்பிட்டு அந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி அவங்க வந்து காலையில் 10 மணிக்கெலாம் நம்ம அவங்களுக்கு அனுப்பணும், அவங்க நம்மளை மாதிரி 5 கம்பெனி கொடுத்துருக்காங்க, அது வந்து நமக்கு ஓகே ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும், இப்போ நம்ம கம்பெனி கொஞ்சம் லாஸில் இருக்கலாம், அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அவங்களை கான்ஃபரன்ஸ் காலில் வெயிட் பண்ண சொல்கிறாரு. அப்புறமா டிசைன்ஸ் எல்லாம் காட்டுறாரு, இந்த மாதிரி பேஸ் பண்ணி அவங்க கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ பிரியாவும் செல்லம்மாவும் அதுக்காக தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ செல்லம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி லட்சுமி கிட்டே சொன்னோன்னே, லட்சுமி நீ வேலையை பாரு, நான் மலரை பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. பக்கத்தில் மேகா உட்காந்துருக்காங்க. இப்போ மேகா வந்து மலர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன அப்படின்னு, இல்லை அம்மாவுக்கு நைட்டு அங்கே வேலை இருக்குதா, அதனால அம்மா வரமாட்டாங்கன்னா நான் லட்சுமி பாட்டி கூட தான் தூங்க போகிறேன்னொன்னே. இப்போ மேகா வந்து சித்துக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அப்போ சித்து வந்து சொல்கிறாரு, ஆமான்னொன்னே, இந்த மாதிரி புது டிசைன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அதனால் பிரியாவும் செல்லம்மாவும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னோடனே. இப்போ மேகா சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு சேர்ந்தே 1 வாரம் தான் ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் கற்றுக்குட்டி, அவங்கள வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே. சித்து என்ன சொல்கிறாருன்னா, யாரையுமே குறை வச்சு இட போடாத அப்படிங்கிற மாதிரி மேகா கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இங்கே செல்லம்மாவும் அவங்க பிரியாவும் வேலை பார்த்துட்டு போது ஒரு 12 o'clock போல் பிரியாவுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லி கால் வந்தோடனே அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ செல்லம்மா தான் ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்காங்க, பக்கத்தில் சித்து உட்காந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, நல்லா தூங்குறாரு, வீட்டுக்குனாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து டிசைன்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. காலையில் 6 மணிக்கு சித்துவை எழுப்பிடுறாங்க, 100 டிசைன்ஸ் நான் வரைஞ்சிட்டேன் அப்படின்னோடனே, 100 வரைஞ்சிட்டிங்களா பார்க்கலாமா அப்படின் சொல்லிட்டு வாங்குறாரு. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சித்து வந்து மேகா கிட்டே சொல்கிறாரு, 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கம்பெனி நல்ல நிலமையில தான் இருந்துச்சு, நீ வந்த பிறகு தான் 0 லெவலுக்கு கீழே இறக்கி விட்டுட்ட அப்படின்னு. இப்போ மேகா போய் மலரும் செல்லம்மாவும் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது வந்து நிற்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, செல்லம்மா கிட்டே நைட்டு வேலை பார்க்குறது தான் நல்லதான், ஆனால் மலரையும் கொஞ்சம் பார்க்கணும்ல அப்படின்னோடனே. இப்போ மலர் என்ன சொல்கிறேன்னா, நீ என்னை பற்றி கவலைப்படாதம்மா, நீ உன் வேலையை மட்டும் நல்லா பாரு, என்னை வந்து பாட்டி பார்த்துக்குவாங்க அப்படின்னோடனே. இப்போ மேகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.